ஒரு தரிசனம் பார்த்தீங்களா? மூன்றாம் அதிகாரத்துல போட்டிருக்கிற ஒரு முள்செடி, ஹல்லேலூயா, யாத்திரையாகமம், ஒரு முள்செடி அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனா அதுக்குள்ள இருக்கிற முள்ளுகள் என்ன செய்ய மாட்டேங்குது? வெந்து போக மாட்டேங்குது. அது மூன்று அர்த்தம். ஒன்று, அக்னியாக இருக்கிற தேவன் அவர் ஒருபோதும் யாராலும் அழிக்க முடியாது, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஐயாம் தேட் ஐயாம் என்று சொன்னார். இரண்டாவது சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கை மோசே நீ போறதான பிரச்சனை என்பது இப்படி அக்னிக்குள்ளாக போக வேண்டி வரும், ஆனா உனக்கு நேர ஒரு மனுஷனும் கை நீட்ட முடியாது, உன்னை அதுக்குள்ளாக வெந்து போகாமல் நான் காப்பேன் என்று சொன்னார். மூன்றாவதாக, நீ ரெப்ரசன்டேட் பண்ண போடக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீச்சூளை போனதான அனுபவங்கள் கடந்து வந்தாலும் அந்த ஜாதிய உலகத்துல ஒருபோது யாராலும் அழிக்க முடியாது என்ற அந்த வார்த்தையின்படி, அந்த தரிசனத்தின்படி எங்கெல்லாம் இவங்களுக்கு உபத்திரம் நேரிட்டதோ அதன் மத்தியிலும் அவங்க வளர ஆரம்பிச்சாங்க. 1997 அவங்க மத்தியில ஒரு ஜாதி உணர்வு, ஒரு சமூக உணர்வு ஆரம்பித்து அவங்க என்ன செஞ்சாங்க, சியோன் சங்கம் என்கிறதான ஒரு சமைப்பை அவர்கள் ஸ்தாபித்தாங்க. 1917 முதல் உலக போர், இரண்டாவது உலக போர் சில வருடங்களுக்குள்ளாக நடைபெற்றது. 1924 இரண்டாவது உலக போர் நடைபெற்றது. அந்த உலக போர்ல நிறைய யூதர்கள் கொல்லப்பட்ட போது இந்த உலக போருக்கு ரெண்டு அமைப்புகள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இரண்டாவது உலக போர்ல பிரிட்டிஷ் என்கிறதான அமைப்பானது உலகத்தில் ஒரு பெரிய வெற்றியை அடைந்தது. அவர்கள் மேற்கத்திய படையாளிகளாக இருந்து இரண்டாவது உலக போர்ல அவர்கள் வெற்றி பெற்ற போது அந்த வெற்றிக்கு காரணமாக இருந்தவர் வந்து ஒரு யூத விஞ்ஞானி, அவருடைய பேரு டாக்டர் வேஸ்மேன். இந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் அரசர்கள் அரசர் ஒருமித்து கூடின போது இந்த டாக்டர் வேஸ்மேன் என்கிறதான விஞ்ஞானிக்கு, அவர் சியோன் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தார், உனக்கு நான் என்னையா செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லுகிற போது அவர் அந்த அரசாங்கத்துக்கிட்ட ஒரு விண்ணப்பம் கொடுத்தார், எனக்கு எந்த விதமான பரிசு தேவையில்லை, பிதாக்களுடைய தேசமாக இருந்தான எங்களுடைய கானான் தேசம், பிதாக்கள் ஆராதித்து வந்ததான எங்கள் எருசலேம் கோயில் எங்களுக்கு திரும்ப கட்டணும், அந்த இடத்தை எங்களுக்கு திரும்ப தரணும், அது நீ எனக்கு தந்தன்னா அதுதான் நான் எனக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பிரேஸ் என்று சொல்லி அந்த விண்ணப்பத்தை சொன்ன போது அவருடைய விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்டு 1947 இந்த யூதர்கள் எல்லாரும் அவங்கவுங்க ஊர்ல போய் குடியேறலாம் என்று சொல்லி ஒரு விளம்பரம் பண்ணினார்கள். சரித்திரத்திலே அந்த விளம்பரம் பால்பர் விளம்பரம் என்று அறியப்படுகிறது. கரங்குடித்து சொந்தம் பண்ணுவோமா? இதுக்கு பின்னாடி இப்ப உள்ள பிரச்சனையுடைய மெயின் ரீசன் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, 70 பிற்பாடு யூதர்கள் அங்க இல்லை, சுத்திலி யார் இருக்கிறாங்க, அந்நிய ஜாதிகள் நிறைய இருக்கிறாங்க. அதுல விசேஷமாக டர்க்கி சேர்ந்ததான, துருக்கி என்றதான நாட்டை சேர்ந்தான அராபியர்கள் இவங்க ஊர்ல போய் குடியேறிட்டாங்க. குடியேறின உடனே லட்சக்கணக்கான ஜனங்கள் அங்கு குடியேறிட்டாங்க. குடியேறி 70 முதல் அவங்க தங்க ஆரம்பிச்சுட்டு வர்றாங்க. இதுக்கு இடையில 70 100 300 400 நிறைய குடும்பங்கள் அங்கு தங்கி அது எங்களுடைய ஊரு என்கிற அளவுக்கு அந்த காரியத்தை எல்லாம் அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். இப்படி வருகிற போது 540 முகமது நபி என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி, ஒரு மத போதகர் இந்த ஊர்ல பிறந்ததாக நம்ம பார்க்கிறோம். அவர் வந்து ஒரு புதிய மதத்தை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். நான் வருகிற நேரங்களில் இங்க நடக்கிற பைபிள் ஸ்கூல்ல மதங்களை குறித்து கற்றுக் கொடுக்கிறேன், 11 மதங்களை குறித்து, அதுல இஸ்லாம் மதத்தை குறித்துதான விளக்கமான ஸ்டடிஸ் நான் கொடுக்கிறேன். அவர் வந்து 612 ஒரு புதிய மதத்தை ஆரம்பித்தார், இஸ்லாம் என்கிறதான மதம். அவர் மதீனாவை சேர்ந்தவராக இருந்தார். மதீனாவிலிருந்து அன்றைய தினத்திலே அராபியர்களுக்கு கோத்திரங்களுக்கு தலைநகரமாக ஒரு லீஜியஸ் சென்றாக இருந்ததான இடம்தான் மக்கா என்கிற ஊர். அவருக்கு கிடைத்த வெளிப்பாடு தெரிஞ்சு அங்க போய் அந்த தலைவரிடத்திலே அன்று இவர்கள் எல்லாம் கல்களை மண்களை ஆராதிக்கிறதான பெரிய கோத்திர வம்சங்களாக இருந்தார்கள், நிறைய கல்லுகளை ஆராதித்துக் கொண்டார்கள். அதனால் அவர் போய் சொன்னாரு, இதெல்லாம் ஆராதிக்க கூடாது, ஒரே ஒரு தேவன் தான் அல்லாஹ் என்கிறவர் எனக்கு வெளிப்பட்டிருக்கிறார் என்று சொன்ன போது இவரை அந்த ஊர்ல இருந்து அடிச்சு ஓடிவிட்டாங்க. அப்படி அவர் மெக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஓடுறதான அந்த ஓட்டத்தை தான் இன்று முஸ்லீம் கலண்டர்ல ஹிஜ்ரா என்கிறதான முஸ்லீம் வருஷத்தினுடைய 1வது நாளாக வைக்கிறார்கள். இவர் அந்த இடத்திலிருந்து நிறைய கோத்திரங்கள் பிரச்சனை வருகிற போது முதலாவது அவருக்கு ஃபேமிலி மெம்பர்
யாபேஸ் அந்த மரத்தில் சேர்த்தான். எந்தெந்த கோத்திர பிரச்சனை வருதோ அவங்களெல்லாம் முதல்ல டிமாண்ட் பண்றது, என்னுடைய மதத்தில் சேர்ந்தனா உன்னுடைய பிரச்சனைக்கு நான் பரிகாரத்தை பண்ணுவேன். ஒரு லீடராக வளர்ந்த போது நிறைய குரூப்புகள் இவரிடத்தில் சேர்ந்த போது பெரும்பான்மையான அரபிகளும் இவருடைய மதத்துக்குள்ளாக சேர்ந்த போது ஒரு பெரிய குரூப்பாக வாழும் வடிவமாக சென்று மெக்காவை கைப்பற்றி எடுத்து அப்படிதான் இஸ்லாம் மதம் இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட நேரத்தில் அன்று ஏடி ஒன்றாம் நூற்றாண்டிலே தேவனுடைய சபைகள் இந்த ஏரியாவில் எல்லாம் உண்டு. ஆனால் 500-600 வருஷத்து பிற்பாடு இந்த சபைகள் எல்லாம் நேற்று இரவிலே சபை காலகட்டங்களில் வந்ததான வித்தியாசங்களை சொன்ன போது உண்மையான சுவிசேஷத்துக்கு செவி கொள்ளாமல் எல்லா சபைகளும் மிக மோசமான நிலைமையில் போடும் போது இவரும் இவரை சேர்ந்த எல்லாரும் கிறிஸ்தவர்களையும் அன்று காணப்பட்ட எல்லா அரபிய ஜனங்களையும் இஸ்லாம் மதத்திலே சேர்த்த போது பாலஸ்தீனாவிலே குடியேறிதான துருக்கியை சேர்ந்த அராபியர்களும் இஸ்லாம் மதத்தை தழுவி கொண்டார்கள். அவங்க தான் 1947 வரைக்கும் அங்கதான் இருக்கிறாங்க. இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உங்க நாட்டை போய் நீங்க பிடிச்சு கொள்ளுங்க, உங்க நாட்டை நீங்க போய் குடியேறலாம் அப்படி பாக்குற போது ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணதான அந்த கானான் தேசம் இப்போ இஸ்லாமிய அரபியர்கள் கையிலே இருக்கிறது. எப்படி பிடித்திருக்க முடியும்? அவங்ககிட்ட சொன்னா போக மாட்டாங்க. அதனாலதான் பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன செஞ்சது, சர் அல்லன்பி என்கிறதான ஒரு கிறிஸ்தவ படைத்தலைவனை கேப்டனை நீங்க போய் அந்த ஆளுகள்கிட்ட பேசி அந்த நாட்டை பிடித்து கொடுங்கன்னு சொல்லி அனுப்பின போது அவர் வந்து பார்த்தார். இந்த எருசலேமில் சரித்திரத்தை பார்க்கிற போது என்னென்ன பிரச்சனை எல்லாம் நடந்திருக்குது, எவ்வளவோ காலகட்டங்கள் இந்த ஊருக்கு சரித்திரம் இருக்கிறது. என்னுடைய ரட்சகர் இயேசுவை கூட இந்த ஊர்ல தான கொண்டாங்க, மறுபடியும் நான் வருத்தம் செய்யணுமா என்று சொல்லி ஒரு டிராக்ட் பிரிண்ட் பண்ணிட்டு நான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிரதிநிதியாக வருகிறேன், நீங்க தான் சொல்ற மாதிரி எனக்கு கீழ்ப்படுத்தீர்களானால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுக்கிறதான எல்லா சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும், அப்படி நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால் உங்களுக்கு விரோதமாக நான் யுத்தம் செய்ய வேண்டி வரும், இப்படிக்கு சர் அல்லன்பி என்று சொல்லி அரபியிலே எழுதி ஹெலிகாப்டர் மூலமாக அங்கே தங்கியிருந்தான துருக்கி இஸ்லாமிய ஜனங்கள் மத்தியிலே அந்த டிராக்ட் போட்ட போது அவங்க அரபியில படிச்ச போது சர் அல்லன்பி என்பது அரபி வாக்குல அல்லாஹ் எதிராக வந்திருக்கிறார் என்று அர்த்தமாம். அதனால என்ன செஞ்சாங்க, அவங்க பயந்துட்டு வெள்ளக்கொடியை ஏத்திட்டாங்க. ஸ்தோத்திரம். ஏத்தப்பட்ட போது சர் அல்லன்பி அங்கே சென்று வெள்ளக்கொடியை நாட்டி அந்த ஊர்ல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பிரேசலாம். அங்குள்ள ஜனங்கள் எல்லாம் திடீர்னு வேற இடத்துக்கு மாட்டினாங்க. இப்ப ரொம்ப நீங்க கவனமா கவனிக்கணும், வேற இடத்துக்கு மாற்றும் போது கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் சுற்றல் உள்ள இடங்களை மாற்றின போது அந்த இடத்துல குடியிருந்தோடைய கணக்கு வந்து கிட்டத்தட்ட 400,000 பேர். 70 முதல் 1947 வரைக்கும் இது எங்க ஊரு எங்க இடம் எங்க வீடு எங்க தோட்டம் தொடர்புன்னு சொல்லி இருந்தவங்க திடீர்னு ஒரு நைட்ல இதெல்லாம் இழந்து 400,000 பேர் அந்த ஊருக்கு பக்கத்துல போக வேண்டி வந்துச்சு. அவங்கதான் பிற்காலத்துல அகதிகளாக பாலஸ்தீன் அகதிகளாக மாறிட்டாங்க. அவங்களுக்கு ஊர் கிடையாது, ஒண்ணு கிடையாது. இந்த இடம் கிடைச்ச உடனே கொஞ்சம் இடம் தான், ஒரு சின்ன நம்ம ஊர்ல ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட் அளவு தான் கிடைச்சது. இந்த இடம் கிடைச்ச உடனே உலகத்தினுடைய பல பாகங்கள் இருந்து யூதர்கள் அன்னைக்கு ரொம்ப பணக்கார ஆயிட்டாங்க. தேவனுக்கு எங்க பிதாக்களுடைய இடத்தை தந்து விட்டார் என்று சொல்லி பிளேன்கள் அவர் பறந்து வந்தாங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்திலும் ஏசாயாவிலும் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஜனம் உலகத்தினுடைய கடைசி பரியந்தம் பரவிருந்தாலும் கழுகுகள் மீது பறந்து வருகிறவண்ணமாக அவர்களை நான் கொண்டு வந்து மீண்டும் என்னுடைய தேசத்திலே சேர்ப்பேன் என்கிற வசனம். அன்னைக்கு கழுகு பிளேன் ஒண்ணு அந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்படல அந்த வசனம் சொல்லுகிற போது. ஆனால் இந்த ஜனங்கள் உலகத்தின் பல பகுதிகளில் இருந்து கழுகுகளை போல சொன்னா விமானங்களில் பகல் படந்து வந்து அந்த இடத்தை பிடிச்சாங்க. என்னை கிட்டத்தட்ட 50 அதிகமான 60 வருஷத்துக்கு அதிகமாக சுதந்திரத்தை பெற்று அப்புறமா என்ன செஞ்சு கேட்டீங்கன்னா 69 ஒரு வார், 71 ஒரு வார், 73 ஒரு வார், 77 ஒரு வார், பிரேசலா இதெல்லாம் பிடிச்சு 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 கொஞ்சம் அகலமான தேசத்தை உருவாக்கி பிரேசலா 70 பிற்பாடு பாருங்க சரித்திரத்தை படிக்கிற போது பாலும் தேனும் ஒளி கொண்டிருந்ததான இந்த தேசம். அத்திப்பழம் மாதளம்பழம் ஒலிவி விருஷம் எல்லா விதமான திராட்சை கொடிகள் நிறைந்து மிக செழிப்பாக இருந்த தேசம். தேவன் இந்த உலகத்துக்கு இந்த இடத்துக்கு விரோதமா வந்த பிற்பாடு 70 பிற்பாடு 1947 வரை ஒரு துளி
மழை கூட அந்த ஊர்ல பெய்யல. வனாந்தரமாக பாலைவனமாக பெற்றதான ஒரு இடத்துலதான் அவங்க வந்து குடியேறினாங்க. ஆனா குடியேறின ஜனங்கள் இந்த ஊரை மறுபடியும் செல்வ செழிப்புள்ளதாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி இன்று உலகத்திலே அருளியா முன்னேற நாடுகளில ஒரே ஒரு நாடாக மிக சிறந்த நாடாக இருக்கிற வரைக்கே செல்வ செழிப்பான ஒரு நாட்டாக அமைத்து இன்று இஸ்ரவேல் உலகத்தில் ஒரு நாடாக அமைந்திருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த 400,000 பாலஸ்தீன அகதிகள் என்ன செஞ்சாங்க, இயோனோவிலிருந்து ஹெல்ப் கிடைச்சது. அவங்க சொந்த ஜாதியை சேர்ந்த இஸ்லாமிய நாட்டுக்காரங்க கொஞ்சம் ஹெல்ப் கொடுத்தாங்க. பிரேசுலாம் இதை வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வேற வேலை ஒன்று கிடையாது. இப்படி இருக்கிற நேரத்துல அவங்க சோத்திரம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி PLO என்கிறதான அமைப்பு உங்களுக்கு எல்லாம் தெரியும். 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அது ரொம்ப ஆக்டிவா இருந்துச்சு. அது இல்லை, நாசர் அரபாத் என்கிற ஒரு தலைவர் ஏற்பட்டு அந்த ஜனங்களுக்காக உலகத்துல அதிகமா போராடிட்டு வந்தார். பிற்காலத்தில் இப்ப சமீபத்தில் 2-3 வருஷத்துக்கு முன்பாக பாலஸ்தீன் என்கிறதான அந்த அகதிகள் தங்கியிருக்கிறதான அந்த ஏரியாவை ஒரு சின்ன நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று யுஎன்ஓ அவையில சட்டம் பாஸ் ஆக்கி இப்போ அது ஒரு சின்ன நாடாக அங்கீகரித்திருக்கிறாங்க. ஆனா என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, இந்த பாலஸ்தீனாவை சேர்ந்த பாலஸ்தீன் அகதிகளாக இருக்கிறதான துருக்கிய இஸ்லாமிய ஜனங்களுக்கும் தேசத்தை பிடித்தெடுத்து புதிய ஒரு அரசாட்சி அமைத்திருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடந்து கொண்டிருக்கிறதான பிரச்சனை தான் மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ். எத்தனை பேர் புரிஞ்சுச்சு? ஹல்லேலூயா. ஏன் இந்த பிரச்சனை நடக்கு? ஒரே ஒரு காரியம், அன்னைக்கு சாலமோன் தேவாலயம் கட்டினார் பார்த்தீங்களா, அந்த இடத்தினுடைய பகுதி இடம் இப்போ இந்த இஸ்லாமிய ஜனங்கள் மத்தியில் இருக்குது. ஹோமர் மோஸ்க் என்கிறதான ஒரு பெரிய மோஸ்க் அதில் கட்டியிருக்கிறாங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம்ம பார்த்த முதல் படிச்சோம், அத்தியானது துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபித்திருக்கிறது என்று நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்களே. இஸ்ரவேலுக்கு ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு பொருள் உண்டு. இஸ்ரவேல் அத்தி மரம் என்று சொன்னா பொலிட்டிக்கல் அனுபவம், ஒலிவ் என்று சொல்வது அவங்களுக்கு கிடைக்கிறதான சந்தோஷத்தை அனுபவம், திராட்சை என்று சொல்வது அவங்களுக்கு மத்தியில் ஏற்படுகிறதான ஆவிக்குரிய ரிவைவல், இப்படி ஒவ்வொன்னையும் அவங்க டிபைன் பண்ணி வச்சுக்கிறாங்க. இயேசுப்பா அதை தெரிந்து கொண்டு சொல்றாரு, அத்திமரம் தவிர்க்கிறதான ஒரு நேரம் வரும். இந்த அத்திமரம் என்னது? ஒரு தடவை இயேசுப்பா பெத்தானியாவில் போய் பிரேசுரான் அங்க லாசர் வீட்டுல மார்த்தா மரிய வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு கூட்டெல்லாம் நடத்திட்டு நைட்டு மட்டும்தான் சாப்பாடு, ஒருவேளை கஞ்சி பயிர் கிடைச்சிருக்கலாம். மலையாள பாஷையில சொல்றேன், ஏழைகள் குடிக்கிறது கஞ்சி பயிர் அது கிடைச்சிருக்கலாம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் இல்ல, சரி அடுத்த நாள் அடுத்த ஊருக்கு போனோம். நடந்து போற நேரத்துல அத்தி நல்ல இலைகளா இருக்குது. பிரேசுலான் அத்தி மரத்தினுடைய பிரேசுலான் அதனுடைய அக்ரிகல்ச்சர் நேச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இலைகள் நிறைஞ்சிருந்தா நிச்சயமா அதுக்குள்ள பழம் இருக்கணும். அப்ப பாக்குற போது இலைகள் நிறைஞ்சிருக்குது, நிச்சயமா பழம் இருக்குன்னு போய் தேடுறாங்க, ஆனா பழம் இல்லை. இது பார்த்த உடனே இயேசுப்பா செய்யறாரு, இனி ஒருபோதும் உன்னிடத்துல கனி வராதவனும் சபிக்கப்பட்டு போவாயின்னு சொல்லிட்டார். அந்த அத்திமரம் அப்படியே பட்டு போயிருச்சு. இது எதை குறிக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுப்பா வந்த போது எல்லா நிலையிலும் செழிப்பா இருக்கிறாங்க, ஆனா கொடுக்க வேண்டிய ஆவிக்குரிய கனி ஒண்ணும் அவங்க விட்டு இல்ல. பாக்குற நேரத்துல கனி உள்ளது மாதிரி தெரியுது, ஆனா உள்ள ஒண்ணு இல்ல. அதனால இனி நீ ஒண்ணுமே ஆகக்கூடாது, இப்படிப்பட்ட நிலைமையில நீ இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அதே மாதிரி அது நடந்துருச்சு. இப்ப சொல்றாரு, அந்த உணர்ந்து உலர்ந்து போன அத்தியானது மீண்டும் துளிர் விடுகிறதான ஒரு நேரம் வரும், அது ஒரு வசந்த காலமாக இருக்கும். அப்படி வருகிற போது நீங்க நினைக்கணும், என்னுடைய வருகை மிகவும் சமீபமாக மாறிவிட்டது. இப்போ யூதர்களை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் அனுபவத்துல ரொம்ப செழிப்பா வளர்ந்துட்டாங்க. ஆனா அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை வளரணும்னா தேவாலயம் கட்டாம பலிகள் கொடுக்க முடியாது. அவங்க ஆவிக்குரிய நிலைமை என்ன? ஒரு காரியம் தேவபிள்ளைகள் சிந்திக்கணும், நம்ம தான் இந்த புதிய ஏற்பாட்டை இயேசுவை அப்படியே நம்புறோம், ரட்சகர் என்றும் மீட்பர் என்றும் என்னென்ன செய்யணுமோ அதே மாதிரி நம்புறோம். ஆனால் இன்னைக்கும் ஓர்த்தடோக்ஸ் ஜூஸ் இயேசுவை நம்புவதே கிடையாது. அவங்க இயேசுவை நம்புறது ஒரு சாதாரண ரிலீஜியஸ் லீடர், ஒரு சாதாரண மதத்தை போதிக்கிற ஒரு மனுஷனா வந்தாரு, ஏதோ ஒரு மதத்தை சாமிச்சாரு, அவங்களுக்கு புதிய நியமத்தை பார்த்தாலே பிடிக்காது. இன்னைக்கும் அவங்க ஒரு மேசியாவை ஆண்டவர் அனுப்புவார்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்களே தவிர, இயேசுதான் மேசியா என்கிறதான ஒரு ரெவலேஷன் இன்னைக்கு யூதர்களுக்கு கிடைக்கல. அதனால AD 70 இழந்து போனதான
அந்த பலி செலுத்தி உள்ளதான ஆராதனைகளை மீண்டும் அவங்க ஊர்ல தொடங்கணும். ஆனா தொடங்கணும் வேண்டுமானால் தேவாலயம் கட்டப்பட வேண்டும். தேவாலயம் கட்டப்பட வேண்டுமானால் இந்த இடம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த இடம் கிடைக்க வேண்டுமானால் பாலஸ்தீனர்கள் அந்த இடத்தை விட்டு கொடுக்க வேண்டும். அவங்க சொல்றாங்க, நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். கோலான் குன்று, குன்னுகள், வெஸ்ட் பேங்க் முதலான இடங்களிலே இன்னைக்கு இருக்கிறாங்க. சோத்திரம் டெய்லி ட்ரை பண்றாங்க பிடிக்கிறதுக்கு, நடக்க மாட்டேங்க. அதுதான் இந்த பிரசங்கத்தின் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி டெய்லி இஸ்ரவேலை குறித்து ஒரு நியூஸ் வர காரணம் என்ன? இன்னைக்கும் யூதர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பிடிப்பதில்லை. இன்னைக்கு எல்லா ஜனங்களும் பாலஸ்தீன ஜனங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. முஸ்லீம் உலகம் மொத்தம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அமெரிக்கா, யூரோப் நாடுகள் இருக்கிறதான வெள்ளக்காரங்க யூதர்கள் கிடையாது. அவங்க எல்லாம் பல ஜாதிகளுமா மிக்ஸ் பண்ணி போயிட்டாங்க. ஆனா யூதர்கள் மேல உள்ளதான ஒரு ரத்த பாசம் அவங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த 50 வருஷம் 55 வருஷத்துக்கு மேல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாலைவனமான இடத்துல இருந்து இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. உலகத்துல அதிகமான ஃப்ளவர்ஸ் ஏற்றுமதி செய்கிற நாடு, உலகத்துல அதிகமான பழங்கள் ஏற்றுமதி செய்கிற நாடு, உலகத்துல அதிகமான ஒயின் ஏற்றுமதி செய்கிற நாடு. அடுத்த 200 வருஷத்து மழை இல்லாட்டாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விவசாயம் பண்ணதுக்கும் குடிக்கிறதுக்கும் தண்ணி இப்பவே சேர்த்து வச்சுக்கிறாங்க. அவ்வளவு மைனூட்டாக புத்தி உள்ளதான ஜனங்கள் பேசலாம். அப்படி இருக்கிற போது ஒரு காரியம் நம்ம நினைச்சு பார்க்கணும். உலகத்துல கிட்டத்தட்ட 295 ராஜ்யங்கள் இருக்குது. எல்லா ராஜ்யங்களும் ஏதாவது ஒரு காரியத்துக்காக வேறொரு ராஜ்யமா உடன்படிக்கை பண்ணி தான் போகுது. நம்ம இந்தியா எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனையோ நாடுமா பல விதமான உடன்படிக்கைகள் பண்ணி தான் போகுது. ஆனா உலகத்துல ஒரே ஒரு நாடு இஸ்ரவேல் என்கிற நாடு இதுவரைக்கும் ஒரு நாடுமா எந்த விதமான ட்ரீட்டியுமே கிடையாது. ஒத்தையில சுதந்திரமா நிக்கிறாங்க. ஆனா அப்படி நின்னாலும் கூட ரத்த பாசம் இருக்கு பாருங்க. அமெரிக்கன்ஸும் ஐரோப்பில் இருக்கிறதான அந்த யூத வழி வந்ததான மிக்ஸ் ஆகி போனாங்கனாலும் யூதர்கள் தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் அவருடைய யூதர்கள் தேவ பிள்ளைங்க, ஆபிரகாம் பிள்ளைங்களான அந்த ரத்த பாசத்துல இன்னைக்கு இஸ்ரவேல யாராவது தொட்டாங்கன்னா மேலை நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மொத்தமாக அவங்களுக்கு சப்போர்ட்டாக வரும். இந்த பாலஸ்தீன நாட்டுக்காரர்களை யாராவது தொட்டாச்சுன்னா இந்த ஏசிய நாடுகள் மிடில் ஈஸ்ட் மொத்தமாக இவங்களுக்கு வரும். அவர்களோடு சேர்ந்து இருக்குதான ரஷ்யா, சைனா முதலான நாடுகள் எல்லாம் இவங்களோட சப்போர்ட்டா மாறும். அதனால இந்த இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துக்கு சென்டர்ல கிடக்குது. இதை யாரு தொட்டாலும் உலகத்துல பிரச்சனை. 3rd உலகப் போர் வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் உண்டு நிறைய பேர் சொல்ல காரணம் இதுதான். இந்த கோயில் கட்டுறதுக்கு இடம் கிடைக்காம அவங்களும் அடங்கி இருக்க மாட்டாங்க, இவங்களும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இன்றளவும் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்புற நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. விசுவாசம் இல்லாத உண்மை. நாம் அடிக்கடி இந்த பிரசங்கத்துல சொன்ன எந்த ஒரு காலத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் உலகத்துல தேவனை ஆராதிக்கிற உண்மையான தேவாலயம் ஒண்ணுதான் இருக்க முடியும். அல்லேலூயா. அப்படிதான் இருந்து வந்திருக்குது. அப்படி பாக்குற போது இந்த வேதத்துல வெளிப்படுத்தப்படுதான தேவாதி தேவனுக்கு இன்று ஆலயமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆலயம் என்னதுங்க? இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டதான தேவ ஜனங்கள் கூடி ஆராதிக்கிற சபை எக்லேசியா. உலகத்திலிருந்து அழைத்து வேர்தெடுக்கப்பட்டு தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறதான தேவனுடைய சர்ச், அசெம்பிளி ஆஃப் காட் அல்லது சர்ச் ஆஃப் காட், தேவனுடைய சபைதான் இன்று பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடத்தக்கூடிய தேவாலயமாக இருக்கிறது. இந்த தேவாலயம் மாற்றப்படாம அந்த ஊர்ல என்ன பிரச்சனை நடக்கட்டும், ஆனா வேதத்தின்படி இந்த தேவாலயம் மாற்றப்படாமல் அங்கே எருசலேமில் ஒரு தேவாலயம் கட்ட முடியாது. இன்னைக்கு நிலைமை உங்களுக்கு தெரியும். ஒருவேளை இங்க எருசலேம் போயிட்டு வந்தவங்களா இருக்கலாம். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், போவதற்கு 1 லட்சம் ரூபாய் ஆகும். பிரேசலாம் எப்பமாவது போய் பார்க்க நினைக்கிறேன். பிரேஸ் நான் அடிக்கடி இந்த காரியங்கள் பேசுறதுனால போய் பார்த்தோம்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, நம்ம இந்தியாவில வெளிநாடுகள்லாம் இப்ப ஒரு பெரிய ட்ரெண்டா மாறி போச்சு. ஹோலிலேண்ட் விசிட் சொல்லி நிறைய டூர் ப்ரோக்ராம் நடத்துறாங்க. போயிட்டு வந்து எவ்வளவோ வித்தியாசம், விசுவாசத்துல எவ்வளவோ வித்தியாசம் ஆகுது. நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பிரேஸ் சொல்லலாம். அப்போ இன்னைக்கு உலகத்துல யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னா,
டைட்டஸ் ராஜா விட்டு போனார் பாருங்க, சின்ன சோறு, அதுல போய் முட்டி முட்டி அழுகுறாங்க. உலக அதுக்கு கொடுத்திருக்கிற பேரு வீப்பிங் வால். முட்டி முட்டி அழுது அப்படியே ஒரு வளவளன்னு ஆகி போச்சான். இவ்வளவு காலமா முட்டி முட்டி அழுகுறாங்க. எதுக்காக? எங்களுக்கு ஒரு ஆலயம் என்ன செய்ய வேண்டும்? கட்டப்பட வேண்டும். ஆனால் தேவனுடைய சபை இந்த உலகத்திலிருந்து மாற்றப்படாமல் ஒருபோதும் அங்கே ஆலயம் கட்ட முடியாது. ஹல்லேலூயா. தேவனுடைய சபை மாற்றப்பட வேண்டுமானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வர வேண்டும். அதுதான் இன்னைக்கு நான் எடுத்த சப்ஜெக்ட். மிடில் ஈஸ்ட்ல இன்னைக்கு இருக்கிறதா அந்த பிரச்சனை ஒழிய வேண்டுமானால், அது மூத்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப வளர்ந்துகிட்டே இருக்குது. அது என்ன காமிக்கிறது? பிரைஸ் தி லார்ட். சீக்கிரமாக அதுக்கு ஒரு பரிகாரம் உண்டாக வேண்டும். உலகத்துல எல்லா தலைவர்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு பரிகாரம் உண்டாக வேண்டுமானால் தேவனுடைய சபை என்ன செய்யணும்? எடுக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய சபை எடுக்கப்படுகிற போது பிரைஸ் தி லார்ட், இந்த ஜனங்கள் அங்கீகரிக்கிறதான, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இடத்தை உருவாக்கி கொடுக்கிறதான ஒரு தலைவர் உலகத்திலே வர வேண்டும். அதனாலதான் வேறு சொல்லுது, தேவனுடைய சபை எடுக்கப்படுகிற போது உபத்திரவ காலமாக மாற்றப்படும். நேற்று நம்ம பார்த்தோம், இங்கே ஏறிவா என்று என்னிடத்துல ஏறிவா, இவர்களுக்கு பின்பு நடக்கிற சம்பவங்களை நான் உனக்கு சொல்லுவேன் என்று தூதன் சொல்லி யோவான் ஏறி போனது சபை தேவ சமூகத்திலே எடுக்கப்படுவதற்கு முன்னணியாக இருக்கிறது. அவர் அங்க போன போது 5-ம் அதிகாரத்திலும் 4-ம் அதிகாரத்திலும் பரலோகத்தில் ஆண்டவர் இயேசு கொடுத்தான அதிகார காரியங்களை விளக்கி சொல்லிவிட்டு 6-ம் அதிகாரம் முதல் 19-ம் அதிகாரம் வரை நாம் பார்க்கிற போது பெரிய ஒரு உபத்திரவ காலம் ஏற்படும் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே அந்த காரியத்தை சொல்லப்படுகிறது. நாளை ஆண்டவர் வருகைக்கு பிற்பாடு என்னென்ன நடக்கும்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களும் அடுக்கா சொல்ல போறேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த உபத்திரவ காலம் எதுக்காக வருதுன்னு கேட்டீங்கன்னா, நேற்று சொன்னதான தரிசனத்திலே கோரமான பயங்கரமான ஒரு மிருகத்தை தானியேல் பார்க்கிறார். 8-ம் அதிகாரத்திலே 4 மிருகங்கள்ல 4வது மிருகம் கோரமான பயங்கரமான மிருகம். அதனால சொன்ன ரோமர் அரசாங்கம், அந்த அரசாங்கம் இன்னைக்கு இல்லைனாலும் கூட அந்த மிருகத்தின் சுபாவத்துல 10 கொம்புகள் அந்த மிருகத்துல பார்த்துட்டு நேரத்திலே முளைச்சு வந்துதான். அந்த 10 கொம்புகள் கடையில ஒரு கொம்பு திடீர்னு என்ன செய்யுது? முளைச்சு வந்துட்டு கொஞ்ச காலம் நல்ல பிளரிஷா இருக்குது, திடீர்னு அதுவும் அழிஞ்சு போவதாக தானியேல் பார்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உலகம் மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சமாதானம் கிடையாது, ஒரு இடத்துலயும் சமாதானம் கிடையாது. யாராவது ஒருவர் வந்து உலகத்துள்ள எல்லா நாடுகளையும் நான் ஏற்றெடுத்து நடத்துறேன்னு சொல்லி வாலண்டியா வந்தா, ஒபாமா உட்பட எல்லாரும் கையை கழுவிட்டு போவதற்கு ரெடியா இருக்கிறாங்க. அவ்வளவு தூரம் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாக உலகம் போயிட்டு இருக்குது. எல்லா நாட்டிலையும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. மொராலிட்டி, தார்மீக வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கீழாணிக்கு போயிட்டு இருக்குது. இன் காட் வி ட்ரஸ்ட் எழுதி வச்சு தேவனை ஆராதிப்பதற்காக குடியேறிய அமெரிக்க ஜனம் இன்று கே மேரேஜை சட்டத்திட்டமாக பாஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான சலுகைகளை கொடுக்க ஆரம்பிக்குது. இந்தியா எவ்வளவோ பிராதானமான கண்ட்ரி என்று நமக்கு தெரியும், எவ்வளவோ பயப்படுற நாடு என்று தெரியும், நிறைய மதங்கள் வாழ்ந்த நாடு என்று தெரியும். சமீபத்திலே கே மேரேஜ், சேம் செக்ஸ் மேரேஜ் அதை தவறு இல்லை, அப்படி வாழலாம் என்று நம்முடைய நாடும் அதை சட்டத்தை ஈர்ப்பதை பார்க்கிறோம். மொராலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகவும் மோசமான அனுபவத்துல போய் கொண்டிருக்கிறது. எதுக்காக? இம்மொராலிட்டியை அதிகமாக விரும்புகிறதான ஒரு தலைவருக்கு உலகம் தன்னைத்தாமே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. மீடியா வேர்ல்டு, ஒரு ஆள் ஒரு இடத்துல இருந்து ஆட்சி பண்ணனா அந்த மீடியா மூலமாக எவ்வளவு தூரம் நல்லா பண்ண முடியும், அது மாதிரி இன்னைக்கு அமைப்புகள் வந்து கொண்டிருக்குது. ஐடி வேர்ல்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லா வருஷங்களை விட எல்லா காலகட்டங்களை விட இப்போது அதிகமாக பெருகிக் கொண்டு ஒரு இடத்திலிருந்து ஒரு ஆள் ஆட்சி செய்வதற்கு உதவியாக எல்லா காரியத்தையும் செஞ்சிருக்கிறாங்க. யூரோப்பிலே தி பீஸ்ட் என்கிறதான ஒரு பயங்கரமான கம்ப்யூட்டரை கண்டுபிடித்ததாக சொல்றாங்க. அது மட்டுமல்ல, நம்ம இன்னும் உபயோகிக்கிறதான கிரெடிட் கார்டு சிஸ்டங்கள் பிரேசலாம், அது மாதிரி ஈரான் ஈராக்கினுடைய அனுபவத்தை அதை கூட நான் சொல்லி முடிக்கிறேன். கிரெடிட் கார்டு சிஸ்டங்கள் இப்படி எல்லாம் நம்ம பார்க்கிற நேரத்தில் பிரேசலாம், ஒரு பெரிய தலைவருக்காக இந்த உலகம் தங்களை தாமே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற நிலைமையை நம்ம பார்க்க முடியுது. இனி ஒரு காரியம் நான் சத்தியமா ஒரு புக்ல இருந்து வாசித்தேன், ஒரு நியூஸ் பேப்பர்ல இருந்து. உங்களுக்கு அது எவ்வளவு தூரம் தெரியும் தெரியல, என்ன விட அதிகம் தெரிஞ்சவங்க இந்த சபையில் இந்த கூட்டத்தில் இருக்கலாம்.
இப்ப வந்து மிடில் ஈஸ்ட் நம்ம வாழ்கிறதாக நாடுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆயில வச்சுதான் பிழைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது அதிக காலம் நிக்காதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச காலத்துக்கு தான் அந்த ஆயில் எல்லாம் நிக்குமா. அதனாலதான் அவங்க பெரிய பெரிய பிசினஸ்கள் வெளிநாடுகள்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு அப்படி ஒருவேளை ஆயில் குறைவானா கண்டியை பிடிச்சு நிறுத்ததுக்காக மிடில் ஈஸ்ட் கண்டிகள் ரொம்ப பயத்தோடு கூட காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா இனி அடுத்த 200 வருஷத்துக்கு 250 வருஷத்துக்கு ஒருபோதும் வத்தி போகாத நிலைமையில ஆயில் பெட்டு இப்ப ஈரானும் ஈராக்கிலையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை தோண்டி எடுக்கிறதுக்கு இப்ப இருக்கிறதால ஆளுகள் சம்மதிக்கிறது கிடையாது. அதனாலதான் அமெரிக்காவும் யூரோப் நாடுகளும் அந்த ஊரையே கண்டு வைக்காங்க. அங்க நடக்கிற பிரச்சனைகளுக்கு மெயின் ரீசன் அடுத்த 200 வருஷத்துக்கு உலகம் முழுவதும் சப்ளை பண்றதுக்கான ஆயில் பெட்டு அங்க இருக்கிறதுனால அந்த ஊரை எல்லாரும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது, முந்தி பாபிலோன் ராஜா எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தி உலகத்திலே தங்கமயமாக பிரபையாக மகிமையாக வாழோ அதே மாதிரி பாபிலோன் மீண்டும் உலகத்திலே கட்டப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நீங்க 19-ஆம் அதிகாரம் 18-ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம், விசேஷமா 18-ஆம் அதிகாரம் படிக்கிற நேரத்துல இந்த பாபிலோன் பிற்காலத்திலே உலகத்திலே பெரிய ட்ரேட் சென்டராக மாறும் என்று சொல்கிறது. அங்கு கிடைக்காத ஒரு பொருள்களும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அது நான் இன்னைக்கு படிச்சேன், முந்தி படிச்சிருக்கிறேன், இன்னைக்கு நான் படிச்சேன். மனுஷனுடைய உறுப்புகள் வர விலக்கி வைப்பாங்களாம், மனுஷ ஆத்மாக்களை விலக்கி வச்சிருப்பாங்களாம். நீங்க படிச்சு பாருங்க, அதுல எழுதப்பட்டிருக்குது வஞ்சர கல்லு முத்து எல்லா விதமான காரியங்கள். ஆண்டவர் அந்த பட்டணத்துக்கு விரோதமான நியாய தீர்ப்பை அனுப்புகிற போது உலகத்தினுடைய எல்லா வியாபார சமூகம், உலகத்தினுடைய எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட் மொத்தம் கண்ணீர் விட்டு அழகக்கூடிய அளவுக்கு இவ்வளோ பெரிய மகதியாம் பாபிலோன், நீ ஒரு நிமிஷத்துல விழுந்து போயிட்டேன்னு சொல்லி அழக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய வேர்ல்டு ட்ரேட் சென்டராக மாறும் என்று சொல்லப்படுகிறது. இந்த வருங்காலங்களை குறித்து காசு எடுக்கிற ஒரு அருமையான தேவதாஸ் இருக்கிறார். 2010 நானும் அவரும் யூகேல ஒரு வீட்டுல தங்கியிருந்தோம். நான் இதை எனக்கு சந்தேகம் வந்துச்சு, மனுஷனுடைய ஆத்மாக்கள் எப்படி உண்டாக்க முடியும், அதை எப்படி விற்பனைக்கு வைக்க முடியும், மனுஷனுடைய உறுப்புகளை எப்படி விற்பனைக்கு வைக்க முடியும். அப்ப நான் நினைச்சேன் குளோனிங்குமா, நான் கொஞ்சம் பிரைஸ் லார்ட் அதை கம்பேர் பண்ணி படிச்சு பார்த்த போது அவர்கிட்ட நான் இந்த சந்தேகத்தை கேட்டேன். இந்த வேதத்துல பிற்காலத்துல பாபிலோன் கட்டப்படும் என்றும் அங்கே விற்பப்படுகிறதான பொருட்களில் மனுஷ ஆத்மாக்களும் மனுஷ உறுப்புகளும் விற்கப்படும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதே, அது நீங்க என்னையா சொல்றீங்க? அவர் சொன்னாரு, தம்பி நீங்க சொல்றது 100% உண்மைதான். பிரைஸ் லார்ட். அதனுடைய அர்த்தம் தான் குளோனிங். இப்ப பாருங்க, ஒரு நம்ம சாப்பிடுற எல்லா சாப்பாடு வந்து நம்முடைய இன்டர்னல் ஆர்கனை தொந்தரவு பண்ணக்கூடிய அனுபவமா இருக்கு. என்னுடைய பான்க்ரியாஸ் நல்லா வர்க் பண்ணல, அதனாலதான் டயபெட்டிக்கா இருக்கிறேன். எல்லா லைஃப்லயும் பாருங்க, நம்ம சாப்பிடுற சாப்பாடு, நம்முடைய வாழ்க்கை முறை ஒன்றொன்றாக நம்முடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் குறைச்சிக்கிட்டே இருக்குது. அது எத்தனை தூரம் முன்னாடி நிலமிருத்த முடியாது தெரியாது. அதனால இது வளர்ந்துகிட்டே போறேன்னா மனுஷனுக்கு ட்ரீட்மெண்டால உலகத்தை பிழைக்க வைக்க முடியாது. அதனால கூட கூட எல்லா உறுப்புகளும் மாற்றப்பட வேண்டி வரும். உலகத்தில் 600 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு இந்த மாதிரி உறுப்புகள் மாற்றி வைக்கப்பட வேண்டுமானால் எத்தனை பேர் உலகத்துல சாகணும்? அது முடியாது. நீ ஒருத்தரை பிடிச்சு கொலை பண்ணி அவனுடைய கிட்னி எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தன்னா அவனுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவன் போய் கேஷ் போட்டுருவான். அதனால அப்பா அம்மா இல்லாமல் கொலை பண்ணுனா கொன்னுனா யாரும் கேஸ் போடாமல் இருக்கிறதான புதுமையான ஒரு மனுஷனை உருவாக்க வேண்டும். அதனுடைய ஆதாரம் தான் குளோனிங். அப்போ இன் ஃபியூச்சர்ல ஹியூமன் ஃபார்ம்ஸ் உருவாக்கப்படும். அந்த ஐயா சொன்னாரு, மிக மோசமான அதார்மீகமான லைஃப், அந்த ஆணு பெண்ணையும் சிந்தித்து அவனுக்கு என்னெல்லாம் விருப்பமோ அதை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட வயசுல ஒரு மிஷின்ல தள்ளி விடுற போது அடுத்த மிஷின்ல ஒரு ஒரு பார்ட்டா வந்து இந்த ட்ரேட் சென்டருக்கு போவோம், உலகத்துல எந்த ஹாஸ்பிட்டல் இருந்தோம் கம்ப்யூட்டர்ல போட்டு ஒரு ஹார்ட் சீக்கிரம் அனுப்புங்க, அடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ளாக அந்த ஆஸ்பத்திரிக்கு ஹார்ட் போய் சேரும். இன்னைக்கும் பல இடங்கள்ல சில காரியங்கள் நடைமுறையில வந்துருச்சு. அதனால உலகத்துல மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கிற குளோனிங் சிஸ்டம் வேதத்துல நடக்க போற ஒரு சம்பவத்துக்கு ஆதாரமாக கை நீட்டி காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. எந்த நாட்டிலையும் சமாதானம் கிடையாது, பொருளாதார
நெருக்கடிகள் எல்லாம் ஹாலேலூயா மிகவும் கீழாக போய் கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதுமாக ஒரு தலைவனுக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 2 தீமோத்தேயு 3:1-9 வசனங்கள், மத்தேயு 24:4-8 மார்க்கு 13:3-37 வசனங்கள், கடைசி காலத்திலே ஆண்டுடைய வருகைக்கு முன்பாக இந்த உலக மனுஷன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வான் என்று மிக விளக்கமாக இந்த அதிகாரத்திலே வசனங்களிலே சொல்லப்படுவதை நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அதெல்லாம் இன்று நடந்து கொண்டிருக்கிறதான காரியங்களாக இருக்கிறது. அதனால நான் என்ன சொல்ல வர்றேன், யூதர்களுக்கு ஒரு தேவாலயம் அமைக்கப்பட வேண்டுமானால் அந்த தேவாலயம் கட்டப்பட முன்னாடி தேவனுடைய சபை இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்பட வேண்டும். அது ஒரு பாயிண்ட். இரண்டாவதாக, யூதர்களுக்கு அனுகூலமாக ஒரு அரசாங்கம் உண்டாக வேண்டும், யூதர்களுக்கு அனுகூலமாக ஒரு தலைவர் உண்டாக வேண்டும். இந்த ரெண்டையும் நம்ம பற்றி பார்க்கிற போது, சபை எடுக்கப்பட்ட நேரத்தில் இங்கே உபத்திரவ காலம் ஆரம்பிக்கிற போது 10 கொம்புகளுக்கு இடையில் முளைத்து வருகிறதான ஒரு கொம்பானதான் நம்ம சொல்றோம் அந்தி கிறிஸ்து அல்லது எதிர் கிறிஸ்து. அவர் வந்து 3 வருஷம் ரொம்ப சமாதானமான நிலைமையில இன்னைக்கு உலகத்துல காணப்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் பண்ணி இருக்கிற நேரத்துல, இன்று யாரை நம்பாதான யூதன் அவரை நம்பி தீட்டு செய்த போதுதான் இந்த தேவாலயம் கட்டதுக்கு அவருடைய மத்தியஸ்தில் அவருடைய பரிகாரத்தில் அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ல இந்த பாலஸ்தீனாவை சேர்ந்தவர்கள் அந்த இடத்தை கொடுத்துட்டு யூதர்களுக்கு ஆலயம் கட்டதுக்கு அனுமதி கொடுக்கிற போது 3 வருஷத்துல அந்த தேவாலயம் கட்டி முடிக்கப்படும் என்று வேத பண்டிதர்கள் நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. டெல்லியிலிருந்து தி இஸ்ரேல் அப்படிங்கறதான ஒரு மேகசின் வருது, நீல கலர்ல நல்ல அருமையா இங்கிலீஷ்ல போடுறாங்க, அது நீங்க படிச்சு பார்க்கணும், இன்டர்நெட்ல கூட வருது. அதுல ஒரு தடவை நான் படிச்சேன், யூதர்கள் வந்து இந்த தேவாலயம் கட்டதுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்களாம். அதுக்கு 1வது தெளிவு கொடுக்குறாங்க, இன்னைக்கு பாருங்க, மிருகங்கள் பசுக்கள் எடுக்கட்டும் ஆடுகள் எடுக்கட்டும் எல்லாமே மிக்சடு கம்யூனிட்டியா மாறி போச்சு. சிந்தி பசு உண்டாக்குறாங்க, சீக்கிரம் பால் கொடுக்கிற மாதிரி எல்லா கார்டிகல்ச்சர் சிஸ்டத்துல பல காரியங்கள் செய்யறாங்க. ஆனா வேத பிரகாரம் நியாய பிரமாணத்துக்கு போய் நம்புறதுனால அப்படிப்பட்ட அசுத்தமான மிருகங்களை பலி செலுத்தக்கூடாது என்பதற்காக சுத்தமான மிருகங்களை வளர்க்கக்கூடிய ஃபார்ம் ஆல்ரெடி அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2வது, லேவி கோத்திரத்துல யாரெல்லாம் பின்னணி இருந்தாங்களோ அதுல இருந்து 1000 கணக்கான வாலிபர்களை தேர்ந்தெடுத்து நியாய பிரமாணத்தில் ஒரு ஆசாரிய ஊழியத்துக்கு என்னெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கணுமோ அந்த ட்ரைனிங்கை இப்போது கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. 3வது, இந்த உலகத்தையே வாங்கக்கூடிய பணம் யூதர்கள் கை இருக்குது. உலகத்திலே பெரிய பணக்காரங்க யூதர்கள் தான், பேஸ்புக் ஓனர் வந்து ஒரு யூதர் தான், சின்ன வயசுல உலகத்திலே பெரிய பணக்காரரா இருக்கிறாரு. அதனால எக்கச்சக்கமான பணம் அவர்கள் இருக்கிறபடினாலே இன்னைக்கே சாலமோன் எப்படிப்பட்ட தேவாலயத்தை கட்டினாரோ அதே மாதிரி கட்டதுக்கான எல்லா உபகரணங்களையும் ரெடியா வச்சிருக்கிறாங்க. அந்த இடம் கிடைச்சன்னா உடனே 3 வருஷத்துக்குள்ள, அன்னைக்கு 7 வருஷம் எடுத்து கட்டினாரு, இப்போ டெக்னாலஜி அதிகமா வளர்ந்துருக்கிறதுனால 3 வருஷத்துக்குள்ள அந்த ஆலயத்தை கட்டி எடுப்பதற்கும் பலிகளை மீண்டும் ஸ்தாபிப்பதற்கும் ஆசாரிய ஊழியத்தை மீண்டும் ஏற்படுத்துவதற்கும் யூதர்கள் தினசரி ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. உலகம் மொத்தம் இதை பார்த்து பிரேசலாம் பயந்துகிட்டு இருக்குது. ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எருசலேமிலே ஒரு தேவாலயம் யூதர்கள் மத்தியிலே கட்டப்பட வேண்டுமானால் இன்று தேவனுடைய பரிசுத்தாவி வாசம் பண்ணுகிற சபையாக தேவாலயம் எடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த பரிசுத்தாவி வாசம் பண்ணுகிற தேவாலயம் எடுக்க வேண்டுமானால் 2 தீமோத்தேயு 4 14:15-16 வசனங்கள் சொல்லப்பட்ட பிரகாரம் கர்த்தர் அல்லேலூயா ஆராவரத்தோடு கம்பீர சத்தத்தோடு வானத்திலே வெளிப்பட வேண்டும். அவர் 2வது வருகிற போது சபையானது அவரோடு கூட எடுக்கப்படும். அல்லேலூயா. அடுத்ததாக, இன்னைக்கு ஆண்டுடைய நியாய விதி உலகத்தில் நடக்காம இருக்கிறது, அல்லது அந்திகிறிஸ்து வெளிப்படாம இருக்கிறது, உபத்திரவ காலம் வெளிப்படாம இருக்கிறது, மனுஷன் மீண்டும் மீண்டும் மோசமான பாவத்துக்கு போனாலும் கூட ஆண்டவர் தண்டிக்காம இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சபையானது ஆண்டவருக்கு உலகத்துக்கும் இடையில் நின்று ஆண்டவரே இவங்களை மன்னியும் என்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதனால தெசலோனிக்கேயர் பவுல் சொல்றார், தடுக்கிறவன் வழியிலிருந்து மாற வேண்டும். தடுக்கிறவன் வழியிலிருந்து மாறுகிற போது அதர்மம் மூட்டி
அந்திக்கிறிஸ்துவானவர் வெளிப்படுவார் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. தடை பண்ணி கொண்டிருக்கிறது தேவனுடைய சபை. ஹாலேலூயா! இந்த சபையில பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த சபை இருக்கிற வரைக்கே வேற ஒரு ஆலயம் கட்ட முடியாது. ஆலயத்தை கட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்திருக்கிற போது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என் ஆண்டவர் வாசல் படியில் இருக்கிறார். ஹாலேலூயா! வருகையினுடைய நேரம் மிகவும் பக்கத்தில் இருக்கிறது. அதனால்தான் தலை உயர்த்தி பாருங்கள். இயேசுப்பா சொன்னார், தலை உயர்த்தி பாருங்கள், அத்தி தழுக்கிற போது ஹாலேலூயா வசந்த காலம் வந்து விட்டது என்று நீங்கள் நம்புகிறீர்களே. பிரேசலார் ஹாலேலூயா! இன்னென்ன காரியங்கள் நடக்கிற போது தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கும் என்று அத்தியை பார்த்து ஒரு உண்மையை கற்றுக்கொள்ள என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய வரவு ஆண்டவருடைய வருகைக்கான நம்பிக்கை என்ன தெரியுமா? யூதரை பாருங்கள். ஹாலேலூயா! அவங்க எதுக்காக ஆயத்தப்படுறாங்க, என்ன விதத்துல போயிட்டு இருக்கிறாங்க, டெய்லி நியூஸ் பாருங்க, அவர்களை பற்றி வாசித்து பாருங்க. ஒவ்வொரு சேஞ்சஸ் உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது. ஹாலேலூயா! ஒரு தலைவனுக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற போது தேவனுடைய சபைக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என் ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். ஹாலேலூயா! எல்லாரும் எழுந்திருந்து ஹாலேலூயா கையில் உயர்த்தி சொல்லுவோமா? ஹாலேலூயா! நம் ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். ஹாலேலூயா! தலை உயர்த்தி பாருங்கள், தலை உயர்த்தி பாருங்கள். ஹாலேலூயா! உலகத்தில் நடக்கிறதான பிரச்சனைகள், மிடில் ஈஸ்ட் நடக்கிறதான பிரச்சனைகள், யூத வம்சங்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரியங்கள், ஒவ்வொரு பெரிய நாடுகளிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான காரியங்கள், சயின்ஸ் உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வித்தியாசங்கள், டெக்னாலஜி உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வித்தியாசங்கள், வியாபார உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வித்தியாசங்கள், மருத்துவ உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வித்தியாசங்கள், இதெல்லாம் ஒரு காரியத்தை அழைத்து சொல்லுகிறது, இந்த உலகத்தை மொத்தமாக ஆளக்கூடிய ஒரு தவறான லீடர் வரப்போகிறார். அவர் வர வேண்டுமானால் தேவனுடைய சபை ஆண்டவர் வருகையின் போது எடுக்கப்பட வேண்டும். அதுக்கு முன்னாடி நம் ஆண்டவர் வந்து சேர்வார். ஹல்லேலூயா! நாம் மத்திய வானிலே எடுக்கப்படக்கூடிய ஒரு நாள் மிகவும் சீக்கிரமாக இருக்கிறது. அதனால தேவ பிள்ளைகளே, நம் இந்த உலகத்தில் ஜெபித்து ஏதாவது பெற்றுக்கொள்ளல, இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறது. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய ஆத்மாவுக்கு ஆண்டவர் பரலோகத்தை ஆயத்தப்படுத்திருக்கிறார் என்று சொல்றாரு. நான் உனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன், அது ஆயத்தப்படுத்தி முடிச்சாச்சுன்னா நான் இருக்கிற இடத்துல நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படி நான் மீண்டும் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன். கவலை இல்லாத அந்த நாட்டில், வேதனை இல்லாத அந்த நாட்டில், நோய் இல்லாத அந்த இடத்துல, பாரம் இல்லாத அந்த இடத்துல முகாமுகமாக இயேசுவை கண்டு ஆராதிக்கிறதான அந்த மகிமையின் உலகத்தில் பிரவேசிப்பதற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிற போது நம்முடைய நம்பிக்கை நம் ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! தலை உயர்த்தி பாருங்க, தலை உயர்த்தி பாருங்க, என்னெல்லாம் நடக்குது. ஹல்லேலூயா! தலை உயர்த்தி பாருங்க. ஹல்லேலூயா! யெகோவா யூதனாகிற அத்தி தளிர் விட்டு கொண்டிருக்கிறது, யூதனாகிற அத்தி தளிர் விட்டு கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய எல்லா எல்லைகளும் ஒரு தலைவனுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா! மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஆண்டவரே, நான் உன்னோடு எடுக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, எனக்கு விசுவாசத்தை அதிகமா தாங்க. இனி நான் அதிகமா ஜெபம் பண்ணணும், இனி நான் அதிகமா பரிசுத்தமா வாழணும், இனி நான் அதிகமா ஊழியம் செய்யணும், இனியும் ஆண்டவருக்காக எவ்வளவு கஷ்டப்படணுமோ அதை நான் செய்யணும். எனக்கு உலகத்துல பிழைக்கிறதுக்கு என்னெல்லாம் வசதி இருந்தாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் தந்ததுக்காக ஸ்தோத்திரம், வீடு காரு வசதிகள் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆனா இதை நாங்க பெருமையா நினைக்கல, இதை நாங்க முக்கியமா நினைக்கல. நாங்க இந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்சு என்னுடைய ஆண்டவரோடு கூட இருக்கிறதான அந்த மகிமை நாட்களை நாங்க நினைக்கிறோம். நாங்க நம்புற ஆண்டவரே, நாங்க நம்புற ஆண்டவரே. இன்று நான் வேதத்தில் அநேக வசனங்கள் எடுக்கவில்லை, நமக்கு சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிற சரித்திர சம்பவங்களை பற்றி சொன்னேன். ஹல்லேலூயா! வேத ஆதாரங்களை படி நேத்து பேசினேன். இன்று நமக்கு சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறதான சரித்திர சம்பவங்களை, நடந்து இப்போது நடந்து கொண்டிருக்கிற சரித்திர சம்பவங்களை குறித்து சொன்னேன். இதை கேட்டுட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை அலட்சியப்படுத்துறீங்களா? பாவத்திலே வாழணும் நினைக்கிறீங்களா? உலக பிரகாரம் முன்னாடி போக நினைக்கிறீங்களா? ஏசப்பா வந்து சபை எடுக்கப்பட்டு போனால் இங்கே ஆரம்பிப்பது அந்திகிருஷ்ணனுடைய காலம், மகா உத்தரவு காலம். ஒரு மனுஷனுடைய கண்களில் தய கிடைக்காத வண்ணமாக தீச்சூழல் போட்டு கொல்லுகிறதான அனுபவம் போல பயங்கர இதுவரைக்கு நடக்காத உபத்திரவங்கள் நடக்கக்கூடிய காலமாக வரப்போகிறது. அந்த பயங்கரமான காலகட்டத்திலிருந்து விடுதலை பெற்று இந்த கிருபையின் காலத்திலேயே
இயேசுப்பா இரத்தம் மூலமாக கழுவல் பெற்று ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருக்காக ஏதாவது செஞ்சு உங்க வாழ்க்கையை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துறீங்கன்னா அதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய மிகவும் பெரிய ஒரு தியாகமான காரியம், ஒரு பெரிய காரியம். அதுக்காக யார் ஒப்பு கொடுப்பீங்க? ஹல்லேலூயா! கைகளை விரித்து ஆண்டவரே நீங்க வாங்க. ஹல்லேலூயா! நான் அதுக்காக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், எனக்கு உலகம் வேண்டாம், எனக்கு உலகம் வேண்டாம், பாவ இன்பங்கள் வேண்டாம், எனக்கு டிவி வேண்டாம், சினிமா வேண்டாம், அசுத்தமான வாழ்க்கை வேண்டாம், ஆளுடைய குடி வேண்டாம், கல் வேண்டாம், சாராயம் வேண்டாம், இந்த உலகத்தினுடைய இம்மொராலிட்டி வாழ்க்கை எனக்கு வேண்டாம், அசுத்தமான காரியங்கள் வேண்டாம். நீ ஆலயத்தை பரிசுத்த ஆவி நிரப்புற ஒரு அம்பலமாக, ஒரு ஆலயமாக நீ மாற்றிருக்கிறீர். என்னுடைய சரீரத்தை பரிசுத்த ஆவியான வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஆலயமா நீங்க மாற்றிருக்கிறீங்க. சபையாகிற ஆலயத்துல என்ன கொண்டு வந்து சேர்ந்திருக்கிறீங்க? எனக்கு ஆண்டவரே நீ தரக்கூடிய ஆயுள் காலம் உமக்காக நான் வாழ வேண்டும். நீ வருகிற போது நானும் என் குடும்பத்தார் உம்மிடத்துல எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அதுக்கு தடையா என் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை பாடம் இருக்கிறதோ அதெல்லாம் ஆண்டவரே நீ என்னை மன்னித்து சுத்திகரித்து உங்களுடைய வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்த மாட்டவரே. எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? கைகளை விரித்து சொல்லுங்க, கண்ணீரோடு சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, பரிசுத்த ஆவியானவரே நன்றி, இயேசுவே நன்றி. உம்முடைய ஞானம் எவ்வளவு பெரியதப்பா! எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி வேதத்தை எழுதி வச்சீங்களே, அதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்குதே அப்பா. இதை பார்க்கிற போது இனி நான் அசதி அறக்கூடாது, இனி நான் அசதி அறக்கூடாது. உம்முடைய வசனம் வாக்கு மாறாத வசனம், உம்முடைய வசனம் உண்மையா என்னை ஒப்புக் கொடுக்கிற தாவே. எத்தனை பேர் பண்ணுவீங்க? நல்ல பிதாவே, கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறதான உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக அடியும் ஜெபிக்கிற தாவே. எங்கள் ஆண்டு வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்று சரித்திரத்திலே சொல்லப்பட்டதான அநேக காரியங்களை ஹல்லேலூயா ஒரு அவுட்லைன் மாதிரி தியானம் பண்ணும்படி இந்த சின்ன நேரத்திலே நீ எங்களை தந்த கிருபைக்காக சோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருக்காக அர்ப்பணம் பண்ணுகிற ஒவ்வொரு நாமத்தில் பிதாவே கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு நம்மத்தில் தினத்தில் கடந்து வந்திருக்கிறாரே, அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா, அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுவோமா, அநேகரை ஆயத்தப்படுத்துவோமா, நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நம்முடைய ஆத்மாவை ஹல்லேலூயா ஆயத்தப்படுத்துவோமா. ஹல்லேலூயா, நன்றி 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 ராஜாவே, நன்றி அப்பா. ஒளியில் வரும் பொழுது அன்றே மத்திய ஆலயத்தில் வெளிப்படும் பொழுது ஒரு இமைப்பொழுதே நாங்கள் மறுரூபப்பட்டு அன்றே தரிசிக்கும்படியாக தேவனே எங்களை ஆயத்தப்படுத்தின தயவுக்காய் சோத்திரம் ஆண்டவர். இப்பொழுது உடைய சத்தத்தை எங்களுடைய இதயங்களிலே அன்றே விழிப்பின் சத்தமாய் எச்சரிப்பின் சத்தமாய் நீ தொனிக்க பண்ணினபடி நான் நன்றி ஆண்டவர். தேவனே எங்களை ஆயத்தப்படுத்தி நமக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் குடும்பங்களை, எங்கள் உறவினர்களை, பெற்றோரை அப்பா, உடன்பிறந்த சகோதரர்கள், நண்பர்கள், உடல் வேலை செய்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுத்தபடியான கிருபைதாங்க, கிருபைதாங்க நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர. வல்லமை தாங்கள் தகவல் அப்பா. நீ எப்பொழுதும் கத்தாவே ஆண்டவரே, எங்களோடு முகமுகமாய் இடைப்பட்டு கத்தாவே ஆண்டவரே, வரை காலத்தை குறித்து நீ எங்களோடு பேசின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர. நாங்கள் எவ்வளவு ஆய் கத்தாவே ஆயத்தப்பட வேண்டும் என்று கத்தாவே நீர் மட்டும் எங்களை உணர்த்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர. கத்தாவே இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. தேவன் இன்னும் கத்தாவே உங்களுடைய வருகைக்காக விசேஷமாய் நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் சபிக்கிறோம் ஆண்டவர. நன்றி அப்பா. ஆண்டவரே காலத்தை தேவையை உணர்ந்தவர்களாய் கத்தாவே உமக்காய் ஊழியம் செய்யும்படிக்கு தேவன் ஒவ்வொருவரையும்
கர்த்தாவே உணர்ந்து நீர் பலப்படுத்தி நீர் பயன்படுத்துவீராக ஒரு விசங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் சுமங்கள் நல்லபிதாவே ஆமென் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி முழுவதுமாக பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகலமாகிய பரலோகமாகவே ஆமென் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் நீடித்து நிலைத்திருப்பதாக ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.